முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நாம் இதுவரை இடைநிலை கல்வியுடைய ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பாடத்தை முதல் யூனிட்டில் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த பாடத்துடைய தொடர்ச்சி நேற்றைய தினம் பார்த்ததுடைய தொடர்ச்சியை இனிக்கு பார்ப்போம் நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் இடைநிலைக் கல்வியுடைய பிரச்சனைகளும் அவற்றிற்கான பல்வேறு கல்விக்குழுக்கூடைய பரிந்துரைகள் பற்றி பார்த்தோம் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய கல்விக்குழு ஏஎல் முதுரையார் கல்விக்குழு கொத்தாரி கல்விக்குழு பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடைநிலைக் கல்வி குறிக்கோள் இடைநிலைக் கல்வியுடைய குறிக்கோள்கள் பற்றி பார்ப்போம் இதில் ஒரு சில பாயிண்ட்டை சொல்கிறேன் கவனிச்சுங்க குறிச்சுங்க கேட்டுங்க கவனமாக இந்த இடைநிலைக் கல்வி எட்டு ஆண்டு ஆரம்ப கல்விக்கு பின்னர் அதாவது பதினாலு வயசு பதினஞ்சு வயது வகுப்பு படிச்சுட்டு மூன்று ஆண்டு இடைநிலைக் கல்வியில் எட்டாம் பொருளும் படிக்கிறான் எட்டு படிச்சுட்டு அதுக்கு மேலே ஆண்டு கல்வி ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த இடைநிலைக் கல்வியில் முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாவது வகுப்பு வரை கட்டாய இலவச கல்வி அளிப்பது அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய இலவச கல்வியை அளித்தல் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு வரை பொது கல்வியை தருவதாகும் அவங்களுக்கு வந்து இந்த தொழிற்கல்வியெல்லாம் மேல்நிலை கல்வியிலையும் கல்வியிலும் தான் சிறப்பு கல்வியையும் அளித்தல் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் இது வல்லுநர்கள் குறிப்பாக சிறப்புகளையே கொடுக்கலாம் பள்ளிக் கல்வி ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது அதாவது அது இருவழி கல்வியாக இருவழி பாதையாக இருக்க வேண்டும் கல்வியானது தொழிற்படிப்புக்கும் அறிவு தெரிந்த படிப்பிற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை முறைசாரா கல்வி மூலமும் உயர்நிலைப் பள்ளிகளை செய்யலாம் எனக்கு ஒரு நினைவு இதே கல்லூரியில் நம்ம கல்லூரியில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த டிபிடி புலவர் பட்டய வகுப்பு நடந்துக்கிட்டுச்சு அந்த வகுப்புக்கு சென்ற போது சென்றபோது மாணவர் ஒருத்தர் எழுந்திரிச்சு அது முதல் நாள் முதல் வகுப்பு போயிருக்கேன் ஒரு பிட்ஷீட் பிட்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கான் முறை சார்ந்த கல்விக்கும் முறைசாராத கல்விக்கு விளக்கம் தருகேன்னு அவனுக்கு என்ன விளக்கம் தந்தங்கிறத நான் இன்னொரு நாளில் நம்ம நேரடி வகுப்பில் சொல்கிறேன் இந்த முறைசாரத கல்விக்கும் இங்கே சொல்கிறாங்க படிப்பை தொடர முடியாமல் பள்ளியை விட்டு பாதியில் நின்று விடும் மாணவர்களுக்கு வேண்டிய கல்வி வசதிகளை செய்வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில் அவனுக்கு பல கோளாறுகள் உடம்பு முடியாமல் இருக்கலாம் அவனுடைய சூழ்நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக அவன் பள்ளி தொடர முடியாமலும் போகலாம் அவன் அப்படியே போகாமல் மீண்டும் கல்வியை தொடர்வதற்கு தொடர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த குறிக்கோள்களில் மாணாக்கர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காங்க நல்ல குடிமகனாக நல்ல பழக்கங்களை நல் நடத்தைகளையும் நல் மனப்பான்மையையும் வளர்க்க வேண்டும் இது யார் மாணவர்கள் இருக்கணும்னா ஆசிரியர் அவங்களுக்கு அந்த மாணவர்களை நல்ல குடிமகனாகவும் நல்ல நற்பண்புகளை உடையவனாகவும் நன்ன நன்னடத்தைகளை உடையவனாகவும் நல்ல மனப்பான்மையும் வளர்க்க வேண்டும் அத்துடன் அறிவியல் நோக்கு நேர்மையான சிந்தனை நல்ல நேர்மையான சிந்தனை தெளிந்த சிந்தனை அவற்றின் வழி நடக்க வளர்க்க வேண்டும் ச தெளி சமூக உணர்வு எல்லோருடையும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு உணர்வு கூட்டுறவு மனப்பான்மை எல்லாத்துக்கும் மேலே சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அரும்பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று என்ன சொல்கிறேன் உயரிய நாட்டுப்பற்றினை வளர்க்க வேண்டும் அவன் வந்து நாட்டுக்கு நாட்டுப்பற்றினை பற்றினை வளர்க்க வேண்டும் வாழ்க்கை தொடர்பான தொழில் திறனை வளர்க்க வேண்டும் வாழ்க்கைக்கு தொடர்பான தொழில் திறனை வளர்த்து கொள்ள வழி செய் வழிவகை செய்ய வேண்டும் தொழில் தொழில்நுட்பவியலும் முன்னேற வேண்டும் உடல் உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கும் தன்மையை வளர்க்க வேண்டும் உடல் உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கணும் அவன் உழைச்சதுக்கான மதிப்பு இருக்கணும் அப்போ தான் அவன் தன்னை வளர்த்தி கொள்ள முடியும் வளர்த்துக்கொள்ள முடியும் ஏட்டுக்கல்வியுடன் இருக்காமல் அதில் விவசாய கல்வி தொழில் கல் தொழில்நுட்ப கல்வி வணிகவியற் கல்வி வாழ்க்கை தொடர்பான செயல்முறைப்படிப்பு ஆகியவனை வலியுறுத்த வேண்டும் சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தி செல்ல தேவையான தலைமை பண்புகளை பெற வேண்டும் அந்த தலைமை பண்புகளை அவன் பெறுவதற்கு நாம் வளர்க்க வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் சுயமாக சிந்தித்தால் தொடங்காற்றல் அறிவியற் சிந்தனை தற்கட்டுப்பாடு சார்பு தற்சார்பு தற்கட்டுப்பாடு தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் ஐம்பங்களை அடக்கி ஆளுதல் போல தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் போன்ற பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்க வேண்டும் பாட இணை செயல்கள் மூலமாக மன எழுச்சியை தூய்மைப்படுத்துதல் பாட இணைச் செயல்கள் மூலமாக மன எழுச்சியை தூய்மைப்படுத்துதல் நன்னடத்தையே வளர்த்தல் வேண்டும் நன்னடத்தையை வளர்க்க வேண்டும் இடைநிலைக் கல்வி பரப்பு இடைநிலைக் கல்வி பரப்பு இந்த பரப்பு அல்லது வீச்சு அப்படின்னு சொல்லலாம் நம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு உயர்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்துள்ளது இன்றைக்கி நிறைய உயர்நிலை பள்ளிகள் சின்ன சின்ன கிராமத்துலலாம் பள்ளிகள் அது எலிமெண்ட்ரி ஸ்கூலை விட இப்போ ஹைஸ்கூல் நிறையா வந்துடுச்சு அந்த பள்ளிகள்லாம் நிறைய வந்தாலும் கூட ஆனால் மாணவர்களுக்கு தகுந்தமான இட வசதி ஆய்வக வசதியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அடிப்படை வசதிகள் குறைதளவில் தான் இருக்குது அதை சரி செய்ய வேண்டும் அதுக்கு சில பிரச்சனைகள்லாம் இடையே சொன்னோம் நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் சிறந்த கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த துணை கருவிகள் டீச்சிங் எய்ட்ஸு நிறைய பயன்படுத்தணும் நல்ல மாணவர்களுடைய நெரிசலை குறைக்கணும் ரொம்ப கூட்டத்துவமாக அதிக மாணவர்களை ஒரே வகுப்புறையில் இல்லாமல் நல்ல இடவசதி இருக்க வசதிகளை பயன்படுத்தணும் இது ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் அதிகபட்சம் ஒரு வகுப்புறையில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மாணவர்கள் மட்டும் இருந்தால் போதுமானது அதுபோல் இருக்கணும் நம்முடைய வகுப்புக்கு பக்கப்பக்கத்திலேயே உயர்நிலைப் பள்ளியை பயன்படுத்த திட்டமிட வேண்டும் அதிகமான பள்ளிகள் இருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு தேவையான அந்த வகுப்பறையுடைய சூழல் நன்றாக அமைய வேண்டும் ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி அளித்தர வேண்டும் ஆசிரியர்களுக்கு அந்த பள்ளி அருகாமையிலேயே இல்லங்கள் ஓய்வு வசதிகள் இருந்தால் ஆசிரியர்கள் மீண்டும் நல்லா சிறப்பாக நடத்த முடியும் முன்மாதிரியாக மாதிரியாக திகழ மாதிரி பள்ளிகளை அமைக்க வேண்டும் அத்துடன் ஆராய்ச்சிகளையும் கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் தேர்வு முறையினை சீர்திருத்தல் வேண்டும் மாணவர்களது முழுமையான கல்வி வளர்ச்சியினை பள்ளி ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மதிப்பிடுதல் வேண்டும் இளநிலை தொழில்நுட்ப பள்ளிகளை ஏற்படுத்துதல் வேண்டும் அதனால் இந்த பாடத்தை பொறுத்தளவில் கல்வி குறிக்கோள் பார்த்தோம் இடைநிலை கல்வியுடைய பரப்பு அல்லது வீச்சு அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்த வகுப்பில் நாம் வந்து இடைநிலை கல்வியுடைய கட்டமைப்பை பார்ப்போம் இந்த இடைநிலை கல்வி செகண்டரி எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரோட இந்த பகுதி முடிந்த யூனிட் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சியாக இடைநிலை கல்வியுடைய கட்டமைப்பை பார்ப்போம் வணக்கம் மாணவர்களே வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்